வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ரெண்டு வரமிளகா வச்சுருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும், உங்கள் மிளகா காரம் இல்லைன்னா நாலு வச்சுக்கோங்க. அது நாலு மிளகாய் சமம், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அரை ஸ்பூன் உப்பு தூள் போச்சுருக்கேன். அரை வளக்கு கடலப்பருப்பும் அரை வளக்கு துவரம் பருப்பும் ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பூலாம் ஒரு ஏழு எட்டு பட்டை வச்சுருக்கேன், அதாவது இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை அடிச்சுக்கிட்டு வாழைப்பூ தண்ணி ஊற்றாமல் ஒரு திருப்பி மிக்சியில் திருப்பி கொண்டு வந்துடுறேன் எல்லாத்தையும். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். போடையில் காமிக்கிறேன். இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், அப்புறம் போடையில் காமிக்கிறேன். இந்த வடைக்கு ஆட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு இறுப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி தட்டிக்கலாம். காஞ்சிருச்சு, இந்த மாதிரி போடுறோம். கையில் எடுத்து இப்படி லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி, உடனே தொடக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். எடுக்கையில் காட்டுறேன் பாருங்க, இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடலாம் பார்த்தீங்களா, வெந்துருச்சு. திருப்பி ஒரு கப்பாடி. இதை சாமிக்கு வச்சுட்டு அது காக்காய்க்கு ஒன்று வச்சுரு, அது சாலினிட்ட காக்காய்க்கு வாங்கி கொடுத்துட்டு காக்காய்க்கு மேல அப்படியே வச்சுக்கோங்க. தம்பி நீ போறியா? அப்பா போட்டுமா? அந்த சாலினிட்ட கொடுத்துரு பாயசம் வடை.
வடை காமிக்கணும்ல. இந்த வெள்ளை பிளேட் எடுங்க, இல்லைன்னா அந்த பச்சை பிளேட் எடுங்க. இதை வச்சு காமிச்சு சொல்லி முடிச்சிடறேன். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எல்லோரும் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் போட்டுக்கலாம், மிச்சத்த வடையும் போட்டுக்கலாம். இதுபோல் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுறேன். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.